அருணாசலம் சகுந்தலா இந்திய திரையுலகில் நீண்ட காலமாக பயணித்த மிகவும் பரிணாமமான நடிகைகளில் ஒருவர். 600க்கும் மேற்பட்ட தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் படங்களில் கதாநாயகி, ஐட்டம் டான்சர், வில்லன் உள்ளிட்ட பல்வேறு கதாபாத்திரங்களில் நடித்து தமிழ் திரையுலகில் தனக்கென ஒரு நீண்ட கால இடத்தை நிலைநிறுத்தியிருந்தார். சகுந்தலாவின் திரைத்துறை வாழ்க்கை 1960களில் தொடங்கியது. அவர் நடித்த முதல் திரைப்படமான சி டி சங்கர் மூலம் ரசிகர்களிடத்தில் அறிமுகமானார். அந்த படத்தில் அவர் ஒரு முக்கிய கதை மாந்தராக நடித்ததால் அவரை சி டி சகுந்தலா என ரசிகர்கள் அழைக்கத் தொடங்கினர். 1970ஆம் ஆண்டு வெளிவந்த சி டி சங்கர் படத்தின் மூலம் அவருக்கு தமிழ் திரையுலகில் பெரும் புகழ் கிடைத்தது. இரண்டு நாணத்தாலே கண்ணம் நின்ன நின்ன நாணத்தாலே கண்ணம் நின்ன நின்ன நடக்கும் நாடகம் என் சிச்சிக்கும் மணக்கும் உருவம் இது அடைக்கிட மனம் குளிர குளிர கோயில் உண்டு தெய்வம் இல்லை இங்கு மகாராணி என்னை விட்டு நீ போவதெங்கு சிலை செய்ய கைகள் உண்டு தங்கம் கொஞ்சம் பின்ன கண்ணே உன்னிழலாக சிக்கிக் கொள்ளவோ நெய்யை போட்ட கூந்தல் தன்னை அள்ளி அள்ளி பின்னி பின்னி நெய்யை போட்ட கூந்தல் தன்னை அள்ளி அள்ளி மற்றும் குணச்சித்திர வேடங்களுக்காக சிறப்பாக அறியப்பட்டார். குறிப்பாக 1966ஆம் ஆண்டு வெளிவந்த தவப்புதல்வன் படத்தில் சிவாஜி கணேசன் நடிப்பில் ஒரு துரோகி கதாபாத்திரத்தில் அவர் பாராட்டு பெற்றார். அவரது காட்சிகள் அந்த கால ரசிகர்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றன. சகுந்தலாவின் பூர்வீகம் சேலத்தில் உள்ள அரிசிப்பாளையம். அவரது தந்தை திருவெரும்பூரில் பணிபுரிந்தார். ஆனால் அவர் சென்னையில் வளர்ந்தார். சின்ன வயதிலேயே நடிகையாவதற்கான ஆர்வத்தை வெளிப்படுத்திய சகுந்தலா லலிதாபத் மினிராகினி கூட்டணி வழங்கிய நடன நிகழ்ச்சிகளில் பங்கேற்று பயிற்சி பெற்றார். தொடர்ந்து நாடகங்கள் மற்றும் திரைப்படங்களில் சிறு சிறு வேடங்களில் நடித்ததன் மூலம் அவர் திரையுலகில் தனக்கென ஒரு நிலையான இடத்தை பெற்றார். சகுந்தலா தனது திரைப்பட வாழ்க்கையில் பல முன்னணி நடிகர்களுடன் நடித்துள்ளார். சிவாஜி கணேசன், எம்ஜிஆர் உள்ளிட்ட முன்னணி நடிகர்களுடன் இணைந்து நடித்த பல படங்கள் வெற்றி பெற்றன. வசந்த மாளிகை, பாரத விலாஸ், நீதி, தரிசனம் போன்ற வெற்றி படங்கள் அவரது திரைப்பயணத்தில் முக்கியமான பங்களிப்புகளாகும். அதன் பிறகு சில முக்கியமான தொலைக்காட்சி தொடர்களிலும் அவர் தோன்றினார். இது அவரது திரைப்பயணத்தின் தொடர்ச்சியாக இருந்தது. சி டி சகுந்தலா தனது நீண்ட நாள் திரையுலக பயணத்துக்கு பிறகு குடும்பத்திற்காக தனது வாழ்க்கையை அமைதியாக கழித்தார். அவரது குடும்பத்தில் 4 சகோதரர்கள் மற்றும் 2 சகோதரிகள் உள்ளனர். சி டி சகுந்தலா தனது 84வது வயதில் கர்நாடக மாநிலத்தின் பெங்களூரு நகரில் செப்டம்பர் 17, 2024 அன்று காலமானார்.